புதுச்சேரி சட்டசபையில் 6,665 கோடிக்கு பட்ஜெட்டை முதலமைச்சர் நாராயணசுவாமி தாக்கல் செய்தார். புதுவையில் இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்ததால் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. கடந்த ஆட்சியில் இடைக்கால பட்ஜெட் மட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. நாராயணசுவாமி தலைமையில் காங்கிரஸ் அரசு பதவியேற்றதை அடுத்து முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசுவாமி 6,665 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசினார். புதுவை அரசின் திட்டமில்லா செலவுக்கு 4,100 கோடி ரூபாயும் திட்ட செலவுக்கு 2,565 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெல்மெட்டுக்கு வேட் வரி முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் எல்இடி பல்புகளுக்கான வரி 8%லிருந்து 2% குறைக்கப்படுவதாகவும் இந்த பல்புகளை பயன்படுத்தி மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தெருவிளக்குகள் அனைத்தும் எல்இடி பல்புகளாக மாற்றப்படும் என கூறிய அவர், புதுச்சேரியில் இனி தொடங்கப்படும் மதுபான கடைகள் ஏலம் மூலம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். இதனிடையே பட்ஜெட் விவரங்கள் ஏற்கனவே இணையதளத்தில் வெளியானதாக கூறி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் பேரவையில் முற்றுகை போராட்டம் நடத்தி பின்னர் அவையில் வெளிநடப்பு செய்தனர். இளைஞர்கள் கொள்ளைப்புறமாக வந்தவர்கள் என்ற காரணத்தை கூறி அவர்களை வேலையை விட்டு நீக்கி இருக்கின்றால் நீக்கி கொண்டு வருகின்றார்கள். கொள்ளைப்புறமாக வந்த முதலமைச்சருக்கு எப்படி அப்படி கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் என்று கூறுகின்ற உரிமை இருக்கிறது. அவ்வாறு கூற வேண்டும், என்ன உரிமை இருக்கிறது கூறுவதற்கு? பட்ஜெட் உரையினுடைய ரகசியத்தை வந்து இந்த முதலமைச்சரால் வந்து இன்னி வரைக்கும் கவனம் பண்ண முடியாமல் அதை வந்து வெளியே வந்து கசிவிட்டதுக்கு பொறுப்பேற்று இந்த முதலமைச்சர் நாராயணசாமி தானாக முன் வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து விலகணும். அப்படி விலகாத பட்சத்தில் புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த பிரச்சனையில் இருக்கின்ற உண்மை நிலையை உணர்ந்து அரசியலமைப்பு சட்டப்படி இங்கே புதுச்சேரியில் நடக்கின்ற இந்த மக்கள் விரோத இந்த காங்கிரஸ் அரசை உடனடியாக டிஸ்மிஸ் செய்வதற்கு மத்திய அரசிடம் பரிந்துரை செய்யணும்.